வணக்கம் நான் சுகன்யா செந்தில்வேல் இன்னைக்கு நம்ம அன்னியின் கைரிசி சேனலில் பார்க்க போகிறது பிளம் ஜாம் ரொம்ப குறைந்த நேரத்தில் வீட்டில் இருக்க பொருட்களையே வச்சு நல்ல டேஸ்டான ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா பிளம் ஜாம் செய்கிறதுக்கு நல்ல ஸ்வீட்னஸ் நிறைந்த பிளம்ஸ் பழங்கள் வந்து நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நல்ல பழுத்த பழங்களாக இருந்தால் தான் ஜாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒவ்வொரு பழங்களையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட சீடை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் நான் இன்னைக்கு பிளம்ஸ் பழங்களை வந்து அதோட ஸ்கின்னோட தான் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா இதோட ஸ்கின் எண்ணெயும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் ஸ்கின்னோட ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நம்ம பார்த்தோம்னா ஸ்கின் தெரியும் பட் நம்ம சாப்பிடும்போது அதோட டேஸ்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணிக்கோங்க நான் அப்படியே தான் சேர்த்துறேன் எல்லா பிளம்ஸ் பழங்களையும் கட் பண்ணி எடுத்தாச்சு எந்த கப்பில் பிளம்ஸ் பழம் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஹாஃப் கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் தேவைப்படும் இப்போ பேன் ஹீட் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிளம்ஸ் பழங்களை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையும் சேர்த்திக்கலாம் ஒரு கப் பிளம்ஸ் பழம்னா அதில் அரை கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு நல்லா விரும்புகிறவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம்தான் இப்போ சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி இலகி வருது பாருங்கள் ஒரு அஞ்சில் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இந்த மாதிரி ஆகட்டும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிற டைம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு டென் ட்ராப்ஸ் விட்டோம்னா போதும் ஒரு கிலோ ப்ளம்ஸ் பழம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஹாஃப் மூடி அளவு லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஜாம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வருது நம்ம இந்த பழத்தை கலக்க கலக்க நல்லா கெட்டியாகி நல்லா வெந்து அதுவாக மசிஞ்சிரும் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு கூட விடலாம் நான் இன்றைக்கி மசிச்சே விடலை பாருங்கள் எந்தளவுக்கு ஆயிருக்குன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இந்த ஜாம் ரெடி ஆகிறதுக்கு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஜாம் ரெடி ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் ஜாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அசைச்சு பார்த்தோம்னா அது எங்கேயும் நகராமல் இருக்கணும் பாருங்கள் எங்கேயுமே நகரல பர்ஃபெக்டாக ஜாம் ரெடி ஆகிடுச்சு ப்ரெட்டு சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் இனி நம்ம ஜாம் வேணும்னா கடைக்கு போய் காசு வேஸ்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பத்தே நிமிஷத்தில் வீட்டில் ஹெல்த்தியான ஜாம் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம அணியின் கை ரிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இனி நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உடனடியாக உங்களை வந்து சேரும்